முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா எம்பி வஉசி மற்றும் எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களை தொடர்ந்து தரைக்குறைவாக விமர்சித்து வருவதாக கூறி வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சங்கம் சார்பில் தலைவர் ஹரிஹாரூன் தலைமையில் திருச்சி நீதிமன்றம் வஉசி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வெள்ளாளர் சமூகத்தினர் கலந்து கொண்டு ஆர் ராசாவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் உருவப்படத்தை எரித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் ஆர் ராசாவை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக நீதிமன்றம் அருகே சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்பெக்ட்ரம் ஆ ராசா அவரே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி. இன்னைக்கு தீர்ப்பு வந்தும் மேல்முறையீட்டில் அவரோட வழக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் தொடர்ந்து ஒவ்வொரு சமுதாயத்தை பற்றியும் ஒவ்வொரு தேச தலைவர்களை பற்றியும் முன்னாள் முதலமைச்சர்களை பற்றியும் சனாதனத்தை பற்றியும் ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வரலாறுகளை அவர் படித்து பேசுனதாகவும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பெரியார் வந்து வஉசியோடைய பையனுக்கு பெரியார்கிட்ட போய் வஉசி கெஞ்சினதா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்கிறாரு. கேட்டால் அது பெரியார் தன்னோட புத்தகத்தில் எழுதியிருக்கிறதா சொல்கிறாரு. பெரியார் எழுதுனது எல்லாமே உண்மைங்கிறது ஆகாது. ரெண்டாவது விஷயம், இதை வந்து இப்போ பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. பெரியாரை விட வஉசி 7 வருடம் மூத்தவர். வஉசி பெரியார் வஉசியவே தன்னுடைய அரசியல் குருவாக நினச்சி அவரே சொல்லியிருக்கிறாரு. அதே புத்தகத்தில் அதுவும் எழுதியிருக்கு.